ஆட்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் டோத்திஸ். தங்க நகைகள் மீதான இறக்குமதி வரி ரத்து செய்யப்படும் என நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அறிவிப்பு. நீதிமன்றங்களில் அறிவிக்கப்பட்ட விபத்துக்கான இழப்பீடுகள் உடனடியாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா தகவல். முல்லை பெரியாறு பற்றிய ஐவர் குழு அறிக்கையை விமர்சித்துள்ள முன்னாள் நீதிபதி வி ஆர் கிருஷ்ணய்யருக்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். திரைப்படங்களில் புகைப்பிடிக்கும் காட்சிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு கைவிடப்படவில்லை என பசுமை தாயகம் விளக்கம். இந்தியா அமெரிக்கா கூறியபடி தீவிரவாதத்தை ஒடுக்க பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கவில்லை, ஹிலாரி குற்றச்சாட்டு. சார்பதிவாளர் அலுவலகங்களில் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி பொருத்தப்படும் என அமைச்சர் சி வி சண்முகம் தகவல். புதுக்கோட்டையில் ஊர்தி தணிக்கையின் போது காவல்துறையினரிடம் வாக்குவாதம், அதிமுக முன்னாள் அமைச்சரின் உறவினர் கைது. கமுதி அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. ராமநாதபுரம் அருகே முறைகேட்டில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. ராணுவத்திற்கு தாத்ரா ஊர்திகளை வாங்கவில்லை என நடுவணமைச்சர் ஏ கே அந்தோணி தகவல். ஆட்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் டோத்திஸ்.